அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான் அப்படிங்கிறது. சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து ADX ப்யூர் பாயின்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரெண்டு இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் பயந்தான். ஆனால் அந்த ADXோட ஸ்ட்ரென்த் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஏறுமுகமாக இல்லை. சரிங்களா, 30.45 இருக்கு இல்லையா. அப்போ 31-32 நம்ம இன்க்ரீஸ் ஆகிறப்ப தாராளமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டில் பைக்கு மட்டுமே நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். சரி, இந்த இடத்துலேருந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் டென் க்ரீன் ஓகே, ADXும் ஸ்ட்ரென்த் ஓகே, 6700 மேலே பை சான்ஸுங்கிறத நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கிறது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் கழித்து நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ 30 மினிட்ஸில் 50 மினிட்ஸ் நம்ம பார்க்கணும். சரிங்களா, 50 மினிட்ஸ் ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ்லையும் இதே கண்டிஷன் இருக்குதா, தாராளமாக 6700 மேலே நீங்கள் தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். தவறில்லை, கூடாயில் பொறுத்தளவுக்கு பை சான்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் 6785, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6840, 7000 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது. வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியில் ஆல்மோஸ்ட் செல்லிங் முடிஞ்சு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக பார்க்குறோம். இப்போ டெய்லியில் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்து க்ளீனில் க்ளோஸாக இருக்குது. ADXோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்தலாம். இப்போ சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸில் க்ரீனாக மாறணும். இப்போ ரெட்லேருந்து க்ரீனாக மாறுறதுக்கு 186க்கு மேலே நம்ம பை சான்ஸுங்கிறது நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ 186ன்றப்ப உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு மாறிடும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADXும் நல்ல சப்போர்ட் எடுத்துடும். சரிங்களா, அப்போ 187க்கு மேலே சரிங்களா தாராளமாக நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 193-205 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது. சரிங்களா, சரி, வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம், தவறில்லை. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலருந்து பைக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். கூடாயிலும் பை தான். சரி, நிஃப்டிக்கு வருவோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பை சான்ஸில் தான் இருந்தது. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறப்ப. எல்லா நாளும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி நம்ம பொசிஷன் வாங்கி வச்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ரெண்டு இண்டிகேட்டர் ஓகே, ஒரே ஒரு இண்டிகேட்டர் ADX மட்டும் இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை ரேஞ்சு போகணும் ட்ரேடாகிறதுக்கு சான்சஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் இறங்க மீண்டும் 50 பாயிண்ட் ஏற, இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸில் ப்ரீமியத்தை குறைச்சிருவாங்க. சரிங்களா, அப்போ நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், 17820க்கு மேலே போகிறப்ப நீங்கள் தாராளமாக ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 17920, அதுக்கடுத்து 18100 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுருக்குறோம். சரிங்களா, அதுக்கு நம்மளுக்கு இங்கே ADXோட ஸ்ட்ரென்த்து எப்போ வருதோ அப்போ வரைக்கும் நல்ல ஒரு வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை சார், நார்மலாக ஓப்பன் ஆகுது அப்படின்னாலுமே இப்போ 15 மினிட்ஸ் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ப்ராஃபிட் வந்தால் போதும், ஒரு 5000 எடுக்கிறோம், 10,000 வருது, 15,000 வருதுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஏன்னா இன்றைக்கி நாளைக்கும் எக்ஸ்பிரி டே கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ 15 மினிட்ஸ் ஓகே, 5 மினிட்ஸை வச்சு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நேற்று கடைசி வரைக்குமே ரேஞ்ச் மோனில் தான் இருந்தது. அதாவது பிரேக் அவுட்டில் பை சான்ஸ்னாலுமே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகலை. ஏன்னா ரேஞ்ச் மோன் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2-3 மணி நேரம் அதே இடத்துல இருந்ததுனால ப்ரீமியத்தை தான் குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். இன்றைக்கி 41600க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை சான்ஸு, நிஃப்டி 17820க்கு மேலே போகிறப்ப பை சான்ஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 186-187 கூட வச்சுக்கலாம், அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை சான்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு 6700க்கு மேலே பை சான்ஸ். எல்லாமே பைக்கு மட்டுமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இதில் என்னென்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாளைக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸு ப்ரீமியம் குறையிறதுக்கான சான்சஸாக இருக்கும். ஆனால் ஒன்லி பைக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறோம். செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும், இல்லைனா ரேஞ்ச் மூலம் தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா, ஒன்லி பை சைடே இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்டேட்டஸில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.